வணக்கம் மாணவர்களே, 6வது வகுப்பு கணித பாடத்தில் பின்னங்கள் என்ற தலைப்பில் பயிற்சி 1.1 உள்ள கணக்கை பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால் பின்னங்கள் என்னென்ன பின்னங்கள் இருக்குது, அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பின்னங்கள் பின்னோன்னா என்னது? பின்னம் என்பது ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு பகுதியையும் பின்னம் என்கிறோம். பின்னம் என்பது ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு பகுதியையும் பின்னம் என்கிறோம். இதில் சமான பின்னங்கள், ஓரின பின்னம், வேற்றின பின்னம் அப்படின்னு, தகு பின்னம், தகா பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் மற்றும் ஏறுவரிசை, இறங்கு வரிசை, கூட்டல், கழித்தல் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சமான பின்னங்கள் அப்படின்னா ஒரு பின்னத்தில் சமான பின்னத்தை கண்டறிய அப்பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். பின்னத்தின் மதிப்பு சமமாக இருக்கும். பின்னத்தின் எண்கள் வெவ்வேறாக இருக்கும். சமான பின்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பகுதி மற்றும் தொகுதியை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். பின்னத்தின் மதிப்பு சமமாக இருக்கும். பின்னத்தின் எண்கள் வெவ்வேறாக இருக்கும். இதுக்கு இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 1/4, 1/4னா கால் அப்படின்னு சொல்லுவோம், கால் பகுதி. இப்போ இதே இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, 2/8, 3/12, 4/16. ஆனால் எல்லாத்துக்குமே என்னது, 1/4 தான் ஆன்சர். அது எப்படின்னா, இப்போ 1/4, 2/8 ரெண்டால் இது பண்ணால் 1 2 2, 4 2 8, 1 3 3, 4 3 12, 1 4 4, 4 4 16. இப்போ இதில் வந்து என்னது, பின்னத்தின் மதிப்பு சமமாக இருக்குது, ஆனால் பின்னத்து எண்கள் வெவ்வேறாக இருக்கும். பின்னத்து எண்கள் வெவ்வேறாக இருக்குது, அதனுடைய மதிப்பு வந்து எனது இப்போ 1/4 தான். 2/8, 3/12, 4/16 எல்லாம் வெவ்வேறான பின்னத்தின் மதிப்பு சமமாக இருக்குது. இப்போ 1/4 தான், ஆனால் எண்கள் தான் எனது வெவ்வேறாக இருக்குது. இப்போ ஓரின பின்னம், ஓரின பின்னம் அப்படின்னா பின்னங்களின் பகுதியில் உள்ள எண்கள் ஒரே எண்ணாக இருப்பின் அவை ஓரின பின்னங்கள் எனப்படும். பின்னங்களின் பகுதியில் உள்ள எண்கள் ஒரே எண்ணாக இருப்பின் அவை ஓரின பின்னங்கள் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1/10, 2/10, 3/10, 4/10, 9/10. இப்போ இது வந்து என்னது, தொகுதியும் பகுதியுமா இருக்கு. பின்னம் அப்படின்னாலே தொகுதி பை பகுதி, மேலே தொகுதி, கீழே பகுதி. இப்போ பகுதி எல்லாமே என்ன எப்படி இருக்கு, சமமாக ஒரே எண்ணாக இருக்கு. மேலே தொகுதி வந்து வெவ்வேறாக இருக்குது. அதான் பகுதியில், பின்னங்களின் பகுதியில் உள்ள எண்கள் ஒரே எண்ணாக இருப்பின் அவை ஓரின பின்னங்கள் எனப்படும். எல்லாமே 10/10 ஓரின ஒரே எண்ணாக இருக்குது, அதனால் இது வந்து என்னது, ஓரின பின்னங்கள் எனப்படும். அடுத்ததாக வேற்றின பின்னம்,
வேற்றின பின்னம் அப்படின்னா பின்னத்தின் பகுதியில் வெவ்வேறு எண்கள் இருந்தால் அவை வேற்றின பின்னங்கள். பின்னத்தின் பகுதியில் வெவ்வேறு எண்கள் இருந்தால் அவை வேற்றின பின்னங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ 1/5, 3/10, 7/20, 13/37. இப்போ எல்லா இது எல்லாமே பின்னந்தான். பின்னத்தில் என்ன இருக்குது, வெவ்வேறு எண்கள் இருக்குது. இப்படி எண்கள் இருந்தால் அவை வேற்றின பின்னங்கள். அடுத்தது பின்னங்களை ஒப்பிடுதல். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேற்றின பின்னங்களை ஒப்பிட முதலில் நாம் அதை ஓரின பின்னங்களாக மாற்றி பின் ஒப்பிட வேண்டும். என்ன செய்யணுமா, முதல்ல ஓரின பின்னங்களாக மாற்ற வேண்டும். இந்த ஓரின பின்னங்கள் என்பது கொடுக்கப்பட்ட பின்னங்களின் சமான பின்னம். ஓரின பின்னங்கள் என்பது கொடுக்கப்பட்ட பின்னங்களின் சமான பின்னம் ஆகும். வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்ற பின்னங்களின் பகுதிகளுக்கு மீச்சிறு பொது மடங்கு அல்லது மீப்பெரு பொது மடங்கு காண வேண்டும். இப்போ அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 5, 10, 20 இதை மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், 5 வெளியே எடுத்தால் 5வது வாய்ப்பாடு 1, 2, 10ல் 2 தடவை இருக்குது, 4 தடவை இருக்குது. அடுத்தது என்னது, 2வது கொண்டு வகுத்தா 1, 2ல் 1 தடவை இருக்குது, 4ல் 2 தடவை இருக்குது. திருப்பி அதை என்ன செய்யணும், 2வது கொண்டு இது பண்ணால் 1, 1, 1 லாஸ்டில் 1 வர்றது வரைக்கும் என்ன செய்யணும், செய்யணும். இப்போ மீச்சிமா என்னது, மீச்சிமா 5×2×2 இந்த சைடில் இருக்க அவ்வளோ நம்பரை என்ன செய்யணும், பெருக்கணும். இப்போ 5×2 10, 5×2 20 அடுத்தது வேற்றின பின்னங்களை கூட்டல் கழித்தல் மற்றும் கழித்தல். வேற்றின பின்னங்களை கூட்ட அல்லது கழிக்க அவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றி பின் கூட்ட அல்லது கழிக்க வேண்டும். ஓரின பின்னங்களாக மாற்றி அதுக்கப்புறம் தான் கூட்ட அல்லது கழிக்க வேண்டும். அடுத்தது தகு பின்னம். தகு பின்னம் பின்னத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா தொகுதியில் சிறியன், பகுதியில் பெரியன். தொகுதி சிறியன், பகுதி பெரியன். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம், இப்போ 3/4, 3 வந்து 4 விட சின்னது தான். அப்போ தொகுதியில் 3 சின்னது, பகுதியில் 4 பெருசு. இதுதான் என்னது, தகு பின்னம். 7/11, 9/25 இப்படி எழுதலாம். தகா பின்னம் அப்படின்னா தொகுதியில் பெரியன், பகுதியில் சிறியன். தொகுதியில் பெரியன், பகுதியில் சிறியன் தான் தகா பின்னம். அதுக்கு எடுத்துக்காட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 25/8, 21/4, 7/3, 18/5, 34/13 எல்லாமே பகுதியில் சின்ன நம்பர், தொகுதியில் பெரிய நம்பர். இதுதான் தகா பின்னம். கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்த பின்னம் கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்த பின்னம் கலப்பு பின்னம். அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு முழு எண் 3, அது இது 2/5, 2/5னா தொகுதியில் சின்ன நம்பர், பகுதியில் பெரிய நம்பர். இது வந்து என்ன சொல்லுவோம், தகு பின்னம். ஒரு முழு எண்ணும் தகு பின்னம் சேர்ந்து தான் எனது கலப்பு பின்னம். 7/5/11. அடுத்தது தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம்.
இது வந்து தவாபீனம்னு இருக்கு. தவாபீனம் வந்து எப்படி இருக்கு, தொகுதியில் பெரிய நம்பர், பகுதியில் சிறிய நம்பர். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், கலப்பு பின்னமாக மாற்றலாம். அடுத்தது கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றலாம். கலப்பு பின்னம் இதுதான், இதை வந்து தகாபின்னமாக மாற்றலாம். எப்படின்னா இந்த முழு எண்ணையும் பகுதியில் உள்ளதையும் பெருக்கணும். 5, 15, 15 கூட ரெண்டாக கூட்டணும், தொகுதியில் இருக்க நம்பரை கூட்டணும். அப்போ 17 17 by 5 17 by 5 தொகுதியில் பெரிய எண், பகுதியில் சிறிய எண். அப்படின்னா அது என்னது, தகாபின்னம். அதுதான் கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றலாம். அடுத்தது தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம். இப்போ தகாபின்னத்தை நம்ம எப்படி கலப்பு பின்னமாக மாற்றலாம், இப்போ 13 by 5 இருக்கு, அது எப்படி, இப்போ வகுத்தா என்ன செய்யலாம், 5 13 5 வகுக்கணும். 5 2 5 10 3 இதை எப்படி கலப்பு பின்னமாக எழுதலாம், ஈவு ஈவு வந்து என்ன செய்யணும், முழு எண், ஈவு வந்து முழு எண், மீதி வந்து தொகுதியில் எழுதணும், வகுக்கக்கூடிய எண்ணை பகுதியில் எழுதணும். இப்போ மீதி வந்து என்னது, மீதி வந்து தொகுதி, இது வந்து என்னது, வகுக்கும் எண், வகுக்கும் எண். ரெண்டாவது வந்து ஈவு, இதான் கலப்பு பின்னம். இப்படி வகுத்து என்னது, ஈவு வந்து முழு எண்ணாக எழுதணும், மீதியை வந்து தொகுதியில் எழுதணும், வகுக்கக்கூடிய எண் வந்து பகுதியில் எழுதணும். அடுத்தது பின்னங்களின் பெருக்கல், ஒரு முழு எண்ணால் பெருக்குதல். இப்போ 4 1 by 3 முழு எண்ணை கொண்டு பின்னத்தால் பெருக்குனா என்ன செய்யணும், தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும். இப்போ 4 1 பெருக்குனா 1 4 by 3 பின்னத்தை பின்னத்தால் வகுத்தால், பின்னத்தை பின்னத்தால் பெருக்க. இப்போ இதை வந்து ரெண்டும் பின்னும், அதை வந்து என்ன சொல்லியிருக்கு, பெருக்க சொல்லியிருக்கு. இப்போ தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பகுதியும் பெருக்கணும். 2 5 பெருக்கினா 2 5 10 3 7 21 அடுத்தது பின்ன வகுத்தல், வகுக்கும்போது என்ன செய்யணும், வகுக்கும் பின்னத்தை தலைகீழியால் பெருக்க வேண்டும். நம்ம ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கும்போது வகுக்கக்கூடிய பின்ன வந்து தலைகீழியால் பெருக்க வேண்டும். இப்போ பயிற்சி எனக்கு செய்யறதுக்கு முன்னால் பின்னங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அதில் ரெண்டாம் கணக்கு சரியா தவறா என கூறுக. இப்போ 3 1 by 2 இது வந்து கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை 3 plus 1 by 2 எழுதலாம். அதனால் இது வந்து என்னது, சரி. 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும். தகு பின்னங்களின் கூடுதல் எப்பொழுதும் தகா பின்னமாக, 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதுமே தகா பின்னமாக இருக்காது. அதனால் இது வந்து தவறு. 3வது 13 by 4 நாளின் கலப்பு பின்னம் 3 by 4 கலப்பு பின்னம். இது வந்து தகா பின்னம், அதை வந்து கலப்பு பின்னமாக இப்படி இருக்கு எழுதியிருக்கு, கரெக்டானு கேட்டிருக்கு. இப்போ 4 வகுத்தா 4 3 12 அது கூட 1 கூட்டினா 13 13 by 4 இப்போ இது வந்து சரி. தகா பின்னத்தின் தலைகீழ் எப்போதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும், சரி. தகா பின்னத்துக்கு தொகுதியில் பெரிய நம்பர், பகுதியில் சிறிய நம்பராக இருக்கும். அதை தலைகளை மாற்றும் போது தொகுதியில் சிறிய நம்பர், பகுதியில் பெரிய நம்பராக மாறும். இப்போ அது வந்து தகா பின்னம் தகு பின்னமாக மாறுது. அப்போ இது சரி.
அஞ்சாவதுக்கு 3 1/4 இன்டு 3 1/4. இப்போ இதை வந்து 3 3 கூட்டினா 6 தான் வரும், ஆனால் அங்கே வந்து 9 போட்டிருக்கு, அதனால் இது வந்து தவறு. மீதியுள்ள கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.